பாத்துட்டு இருக்கும்போது மனசு ஓவர் கஷ்டமா இருக்கும். இது வேலை செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை வந்து செய்வோமா அப்படின்னு அதை யோசனை பண்ணிக்கிட்டு நானா வந்து செய்யறது. செய்யும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வேலை பார்க்கும்போது அதுங்கெல்லாம் ஒரே உலகத்துல இருக்கும், எதுவும் வேலை செய்ய முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவரை யாருமே காசு கொடுக்கலையா? நீங்க வேலை பாக்குறது ஏதாவது வேலை வாங்கன்னு 10-5 கொடுப்பாங்க, அதுதான் அதுதான் கொடுப்பாங்க. இங்கேயும் வேலை செய்யு, மாயாண்டி கோயில் சித்தர் கோயிலையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். அங்கேயும் எதுவுமே செய்ய மாட்டேன். அளவுக்கு மிஞ்சி அதிகமான பேச்சுகளை தான் பேசுகிற வந்து எதுவுமே செய்யல. வேலை பார்க்குது அப்படின்ட்டு ஒரு பசியோட எதையும் வாங்கி கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டீங்களா இப்போ காலையில்? சாப்பிடல. அப்போ மனசு ஓவர் கஷ்டமாக இருக்கும். சரி இந்த வேலையை செய்வோம், நம்மளுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குமே அப்படின்ட்டு அது செய்கிறது. செஞ்சுட்டு ஒரு மணி நேரத்து வேலை செய்வேன் சார். வேலை செஞ்சுட்டு மனசு ஓவர் கஷ்டமாக இருக்கும், பசி ஓவராக இருக்கணும். ஒன்றும் வாங்கி கொடுக்கல. கேட்டும் பார்த்தேன் ஒருத்தரும் வாங்கி கொடுக்கல. நீங்கள் கேட்டுமே யாரும் வாங்கி கொடுக்கலையா? சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கல. அப்புறம் ஒரு அண்ணன் வந்தார், கோயிலுக்காக வந்தார். எப்போ சாப்பிட்டீங்க? நான் முந்தா நாள் சாப்பிட்டு நைட்டெல்லாம் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்தா ஒரு அண்ணன். சரி, அது சாப்பிட்டேன். யாராவது வாங்கி கொடுத்தாதான் சாப்பாடு. இப்போ உங்கள் கையில் காசு இதெல்லாம் காசு இல்லை, அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பையனும் குளத்துக்குள்ள விழுந்து தவறி போயிட்டான். 6 வயசு பையன், வாங்க முடியல, படிக்கான். பள்ளிக்கூட லீவுக்காக வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட வச்சுட்டு நான் வேலைக்கு வந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப மனசு, என் மயன் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சேட்டையெல்லாம் ரொம்ப பண்ணுவேன். சேட்டை பண்ணுவேன். அம்மா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க, குளத்தில் தண்ணி நிறையா இருக்குது, அந்த தண்ணி இதில் போனேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைய பத்திரமா வீட்டுக்காரப்பாருல்ல, அவர் வீட்டுக்காரர் ஒன்று ஒரு அவரும் அது ஒரு உதவியும் கிடையாது. நான் தான் அவங்க வேலை பார்த்து. உங்களுக்கு சொந்தக்காரன் யாரும் உங்களை பார்த்துக்கல? சொந்தக்காரன் இருந்தாலும் என்னை பார்க்க ஆள் இல்லைங்க சார். எந்த ஊர் நீங்க? மாடக்கோட்டை. அது எங்கே இருக்குது? மாடக்கோட்டை. சரி. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்? ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து எனக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம், செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது மாதிரியே ஒரு சின்ன வேலையெல்லாம் எதிர்பார்த்தா நான் அதுக்கு அந்த வேலை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வேற வேலை கஷ்டமானது இல்லை செய்ய. நீங்கள் பார்க்குற வேலைக்கு காசு கொடுத்தாலே உங்களுக்கு அதுவே போதும். அதான் எவ்வளோ வேலை செய்கிறேன் நீங்களே உங்கள் மனசாசிக்கே சொல்லுங்க. வேலை செய்கிறேன், அப்புறம் எனக்கு அந்த ஆளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு துணை இல்லையே, நம்ம அப்படி ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம ஒரு பையனை கொடுத்தானே அவனையும் படுத்திட்டு போயிருக்கு. நம்ம அம்மா அப்பாவும் வரும முடியாது இல்லையா? அவங்களும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் வேலை பார்த்தாக்கே போல போடும். அப்போ நீங்கள் அம்மா அப்பாவை நான் தானே சார் பார்க்கணும். எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எதுவுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இங்கே மாதிரி இருக்குது இல்லை. கோயிலில் வேலை செய்யும் போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மன அமைதிக்காக அதுக்காக தான் வந்து வேலை செய்யறது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, அதிகாரிகள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. யாராவது உன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாராவது காசு எதுவும் கொடுத்து உதவி பண்ணுறாங்களாம்மா? யாரும் கொடுக்கலங்க சார், நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க. எனக்கு வேறு யாரும் கொடுத்தது கிடையாது, நான் வாங்கினது கிடையாது சார். சரி, அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்த்தே உங்களை பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குங்க, 10 நாள் இருக்கும். அதுக்கடையில் வேறு என்ன செய்வீங்க காசுக்கு? என்ன இடையில் வந்து ஒரு 5 பத்து செலவு கொடுத்தாங்க, அதை வச்சு தான் போல போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா உணவுக்கு போனேன், அங்கேயும் சாப்பாடு கிடைக்கல. உங்களுக்கு இப்போ ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னா உங்களை எங்கேயும் வந்து பார்க்குறேன். இங்கே தான் பார்க்குறேன். இங்கே காலையில் இந்த ஒரு 8 மணி வரைக்கும் இருப்பீங்க, கூட்டிகிட்டு இருப்பீங்க. சரி, இதை சுத்தம் பண்ணணும்னா இந்த ஓரளவு இது ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கண்டு வீழல ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பூங்களை பார்த்தா கலை காசு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடிய செடி இடியெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் ஒரு கண்டு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு என்ன ஏற்றி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. யாராச்சும் ஒரு உதவி செஞ்சால் ஒரு நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்க.